திமுக அரசின் மீது வசைப்பாடுவது எடப்பாடி பழனிசாமி வாடிக்கையாக கொண்டுள்ளார் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் எ.வ.வ கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சி மாணவி மரணத்திற்கு நீதி கேட்டு போராடியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருப்பது ஒரு மாணவியின் மரணத்தை கூட அரசியலாக்கி தன் உள்கட்சி மோதலை திசை திருப்பும் நடவடிக்கை என சாடியுள்ளார். குழந்தையை இழந்த பெற்றோரின் குடும்பத்தை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதாகவும் மாணவியின் மரணம் குறித்த விசாரணை பாரபட்சமின்றி நடக்கும் என்று உறுதியளித்துள்ளார். ஆனால் தன் கட்சியில் இருக்கும் குழப்பத்தில் அதனை மறந்துவிட்டு எந்த பதவியில் இருக்கிறோம் என்பது தெரியாத குழப்பத்தில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசின் மீது வசைப்பாடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் எ.வ.வ கண்டனம் தெரிவித்துள்ளார். மாணவி மரணம் குறித்த விசாரணை முடிவில் தவறு யார் மீது இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் தூண்டிவிட்டவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தக்க தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எ.வ.வ உறுதிபட தெரிவித்துள்ளார்.